அனைவருக்கும் வணக்கம். இந்த உக்ரைன் ரஷ்ய போர்னால் உலகத்தில் எங்கேயோ கடைக்கோடியில் இருக்கிற நான் எப்படி பாதிக்கப்படுறேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த போர் ரஷ்யாவுக்கு ஏன் தேவைப்படுது, விளாடிமிர் புட்டின் ஏன் இந்த போரை ஸ்டார்ட் பண்ணாரு அப்படிங்கிறத சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த போர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரஷ்யா என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, ரஷ்யா உக்ரைன் வந்து நெய்பரிங் கண்ட்ரிஸ். ரஷ்யா உக்ரைன் பார்டரில் இருக்க ரெண்டு ரீஜியன் லுஹான்ஸ்க் டொனஸ்க், இந்த மேப்பில் ரெட் கலர் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த லுஹான்ஸ்க் டொனஸ்க் இந்த ரெண்டு ரீஜன்லேயும் ஈஸ்ட் சைடில் இருக்க கொஞ்சம் பார்ட், அந்த ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்கள், அந்த பார்ட்டில் செப்பரேட்டிஸ்ட் இருக்காங்க. செப்பரேட்டிஸ்ட் அப்படின்னா அதில் கொஞ்சம் பார்ட் ஆஃப் பீப்புள் வந்து உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அனதர் பார்ட் ஆஃப் பீப்புள் வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க. ரஷ்யா என்ன சொன்னாங்க, விளாடிமிர் புட்டின் என்ன சொன்னார், உக்ரைனில் ரஷ்ய மக்கள் நிறைய இருக்காங்க, ரஷ்ய ஆதரவாளர்கள் நிறைய இருக்காங்க, அதனால் உக்ரைன் ரஷ்யா கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உக்ரைனில் உள்ள ரஷ்ய மக்களுக்காக போர் தொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்காது, அது பெரிய முக்கியமான உண்மை கிடையாது. அது உண்மை இல்லை அப்படின்னா அப்போ என்ன உண்மை, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, புட்டின் என்னென்ன காரணங்களுக்காக உக்ரைன் மீது போர் தொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சோவியத் யூனியன் கூட்டமைப்பு இருந்த காலத்தில், சோவியத் யூனியன்னா என்ன அப்படிங்கிறத என்னோடய முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். சோவியத் யூனியன் கூட்டமைப்பு இருந்தப்போ, இப்போ பாருங்கள் இந்த மேப்பில் வெஸ்ட் சைடில் இருக்க எந்தெந்த கண்ட்ரிஸ் எல்லாம் சோவியத் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக்கில் இருந்ததுன்னு பாருங்கள். சவுத் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அசர்பைஜான்லேருந்து ஆரம்பித்து அர்மேனியா, ஜார்ஜியா, உக்ரைன், மோல்டோவா, பெலாரஸ், லட்வியா, லுத்தியானா, எஸ்டோனியா. அதுக்கப்புறம் சோவியத் யூனியன் கலைக்கப்பட்டதுக்கப்புறம் இந்த வெஸ்ட் பார்ட்டில் இருக்க இந்த கண்ட்ரிஸ்லாம் தனி நாடாக ஆயிடுச்சு. ஜார்ஜியாவும் தனி நாடாயிருச்சு, உக்ரைன் தனி நாடாயிருச்சு, இப்போ பெலாரஸ் தனி நாடாக இருக்குது. இப்போ ரஷ்யா, முக்கியமாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, சோவியத் யூனியனில் இருந்த வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் திரும்பவும் ரஷ்யா கூட ஜாயின் ஆகணும், அதாங்க அவரோட விருப்பம், அவரோட ட்ரீமும் அதானாம். ஸோ அதனால தான் இந்த கண்ட்ரிஸ்லாம் யூரோப் யூனியன்லேயும் ஜாயின் பண்ணக்கூடாது, நேட்டோலேயும் ஜாயின் பண்ணக்கூடாது, இது ரஷ்யா கூட மட்டும்தான் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத மெயின் மோட்டிவாக வச்சுருக்காங்களாம். அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த போர். இது ஒரு காரணம். இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப் சைடில் ரஷ்யாவுக்கு அப்புறம் உள்ள ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கண்ட்ரி அப்படின்னா உக்ரைன். ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் உக்ரைனில் நிறைய கேஸ் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா ரெட் ஏரோ மார்க் போட்டிருக்கு, அந்த ரீஜனில் எல்லாத்துலேயும் நேச்சுரல் கேஸ் வந்து நிறைய கிடைக்குது. கார்கிவ், போல்டாவா, சுமி, செர்னிஹிவ், ப்ளஸ் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் உக்ரைனில் லிவி, இவானோ ஃப்ராங்க்விஸ்க், இந்த ரீஜன்லலாம் நிறைய நேச்சுரல் கேஸ் கிடைக்குது. இது ஒரு அடுத்த மிக முக்கிய காரணம் அப்படிங்கிறாங்க. அது இல்லாமல் ரஷ்யா ஆல்ரெடி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு ஆயிலும் கேஸும் சப்ளை பண்ணுறாங்க. இப்போ இந்த மேப்பில் பாருங்கள், க்ரீன் கலராக இருக்கிறது வந்து கேஸ் பைப்லைன், ப்ரௌன் கலராக உள்ளது வந்து ஆயில் பைப்லைன். எங்கள் ரஷ்யாவிலேருந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஜெர்மனி வரைக்கும் வருது பாருங்கள். ஜெர்மனி மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கெலாம் இந்த ரெண்டு பைப்லைனுமே அண்டர் கிரவுண்டில் வருது. இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பைப்லைன் வந்து உக்ரைன் வழியாக தான் வருது. இந்த பைப்லைன் கனெக்ஷனுக்கு உக்ரைன் பில்லியன் கணக்கில் சார்ஜ் பண்ணுறாங்க ரஷ்யா கிட்ட. இது அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ உக்ரைன் ரஷ்யா கூட ஜாயின் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டிரான்சிட் சார்ஜஸ்லாம் குறையும். இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குது, என்ன அதுன்னு பார்க்கலாம். கேஸு, ஆயில், பைப்லைன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நேட்டோ அமைப்பு ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் போலண்டில் அவங்களோட மிலிட்ரியை நிறுத்தி வச்சுருந்துருக்காங்க. மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரெட் மார்ட் போலனோட ஈஸ்ட் பார்ட்டில் இந்த நேட்டோ அமைப்பு மிலிட்ரி நிறுத்தி வச்சுருந்துருக்காங்க. இது வந்து ஒரு மிக முக்கியமான காரணம். ஏன் அப்படின்னா, பெலாரஸ் தனி நாடு, உக்ரைன் தனி நாடு, அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து ரஷ்யா, யூரோப்பியன் யூனியனில் உள்ள கண்ட்ரியோட பார்டரில் வச்சு நிறுத்தி வச்சுருந்துருக்காங்க. ஸோ இது ரஷ்யா என்ன நினச்சாங்க, இது ரஷ்யாவுக்கு கொடுக்குற த்ரெட் அப்படின்னு ரஷ்யா நினச்சாங்க. இது ஒரு காரணம்.
கடைசியான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ரஷ்யா பாயிண்ட் ஆஃப் வியூவில் உள்ள காரணங்கள். ஸோ அப்போ ரஷ்யாவுக்கு என்னென்ன லாபம், பெலாரஸ் உக்ரைன் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் ரஷ்யா கூட சேர்ந்துருச்சு அப்படின்னா, முன்னாடி சோவியத் யூனியனில் இருந்த மாதிரி இது வந்து ஒரு மிகப்பெரிய வலுவான பவர்ஃபுல்லான ஒரு கூட்டமைப்பு நாடாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. அது இல்லாமல் இந்த மாதிரி கேஸ் பைப் லைன், ஆயில் பைப் லைன் இதெல்லாம் வந்து ரஷ்யாவுக்கு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். உக்ரைன் வந்து யூரோப்பியன் யூனியனில் சேர்த்துக்கிறதுக்கும் நேட்டோவில் சேர்த்துக்கிறதுனாலையும் யூஎஸ் மாதிரியான அடுத்த பவர்ஃபுல்லான கண்ட்ரீஸ்க்கெலாம் என்ன அட்வான்டேஜ், இப்போ நேட்டோவில் போலண்ட் வரைக்கும் நேட்டோ அமைப்பில் இருக்காங்க. போலண்டுக்கு அடுத்தது பெலாரஸ், உக்ரைன். இந்த ரெண்டு நாடுகளும் இல்லை அட்லீஸ்ட் உக்ரைன் ஆவது நேட்டோ அமைப்பில் ஜாயின் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க ரஷ்யா பார்டர் வரைக்கும் போகலாம். ஸோ இப்போ போலண்டில் அவங்களோட மிலிட்ரியை நிறுத்தின மாதிரி அடுத்தது ரஷ்யா பார்டரில் ஈஸியாக மிலிட்ரியை கொண்டு போய் நிறுத்தலாம். இது அடுத்த மிக முக்கியமான பாயிண்ட்டு யாருக்கு, நேட்டோ அமைப்பில் உள்ள கண்ட்ரீஸ்க்கு. ஸோ இந்த உக்ரைன் நேட்டோவில் ஜாயின் பண்ணுறதுனால மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு அட்வான்டேஜாக இருக்கோ இல்லையோ, யூஎஸ் பிரிட்டனுக்கு இது ரொம்ப நல்ல அட்வான்டேஜாக இருக்கும். சரி, அப்போ உக்ரைன் என்ன நினைக்குது, உக்ரைன் நேட்டோ கூட ஜாயின் பண்ணும், யூரோப்பியன் யூனியனில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்குதா, இல்லை ரஷ்யா கூட ஜாயின் பண்ணணும்னு நினைக்குதா? முன்னாடி வந்து மோஸ்ட் ஆஃப் த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் லைக் போலண்ட், ஈஸ்ட் ஜெர்மனி, அவங்க வந்து ஜஸ்ட் கம்யூனிஸ்ட் ரஷ்யாவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் எல்லாருமே ரொம்ப புவராக இருந்தாங்களாம். சம்டைம்ஸ் அப்போ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு ஃபுட்டு கூட கிடைக்காதான், அந்தளவுக்கு ரொம்ப புவராக இருந்திருக்காங்க, பஞ்சம் வர லெவலுக்கு ஆயிடுச்சு. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு மக்கள் வந்து திரும்பியும் அந்த சுச்சுவேஷனுக்கு போக வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உக்ரைன் பிரசிடென்ட் ஆல்ரெடி நேட்டோவில் ஜாயின் பண்ணிக்கிறதாக சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. இதில் இன்னொரு பக்கம் நேட்டோவும் யூரோப்பியன் யூனியனும் இன்ன வரைக்கும் யுக்ரைன் ஜாயின் பண்ணுறதை அக்செப்ட் பண்ணலை அப்படின்றாங்க. இது இன்னும் சைன் ஆகலை, இந்த மாதிரி ரூமர்ஸ் தான் வருது. பட் இவங்க வந்து யூ யூனியனும் நேட்டோவும் இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்றாங்க. இல்லை என்ன காரணத்துக்காக போர் ஆரம்பிச்சிருந்தாலும் இப்போ வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உக்ரைனும் ரஷ்யாவுக்கு ஈக்குவலாக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இன்றைக்கி பேச்சுவார்த்தைக்கு போயிருந்தாங்க. பட் இந்த பேச்சுவார்த்தையில் ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் அவங்க வாரை ஸ்டாப் பண்ணுற மாதிரி எந்த டெசிஷனும் எடுக்கலை போல். இதுக்கு இடையில் ரஷ்யா அணு ஆயுதங்களை, அதாவது நியூக்ளியர் வெப்பன்ஸை பயன்படுத்துறதுக்கு ரெடி ஆகுங்க, தயாராக இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க மிலிட்ரிக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கு. ரஷ்யா உக்ரைனோட ஈஸ்டர்ன் பார்ட், சதர்ன் பார்ட்டில் மட்டும் இல்லாமல் நார்த் வெஸ்டில் கலின்கிராட் அப்படிங்கிற ஒரு சின்ன ரீஜியன், அது ரஷ்யாவோட பார்ட்டு தான். போ இங்கே மேப்பில் வந்து ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். போலனோட பார்டரில் ரஷ்யாவோட ஃபோர்ஸஸை கொண்டாந்து நிறுத்தியிருக்காங்க. பெலாரஸ் உக்ரைன் பார்டர்லேயும் ரஷ்யன் ஃபோர்ஸஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அடுத்து பெலாரஸும் உக்ரைன் மேலே அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு சஸ்பெக்ட் இருக்குது. இதற்கு இடையில் யுக்ரைனும் நல்லா ஃபைட் பண்ணுறாங்க. நீ ஆல்ரெடி 5000 சோல்ஜர்ஸை வந்து கில் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஸோ உக்ரைனோட ஃபோர்ஸும் நல்லா தான் இருக்குது. அது இல்லாமல் உக்ரைன் மக்கள்கிட்ட இந்த மாதிரி வெப்பன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. என்ன அப்படின்னா, கன்னு, இந்த மாதிரி பெட்ரோல் பாம், அந்த மாதிரி வெப்பன்ஸ்லாம் மக்கள்கிட்ட கொடுத்து ரஷ்யன் மிலிட்ரி ஃபோர்ஸஸ் வந்ததுன்னா அட்டாக் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்களாம். இது வந்து யுக்ரைன் சைடில். ஸோ ஆக மொத்தம் முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் போரை வந்து முடிக்கிற மாதிரி எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கலை, அந்த மாதிரி எந்த டெசிஷனும் வரல போல். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் தான் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு. உலகத்தில் எங்கேயோ கடை கோடியில் உள்ள நான் எப்படி பாதிக்கப்படுறேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன். தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நீங்கள் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.